கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இராது. அவர் நம்மேல் கொண்ட இரக்கம் மிகவும் பெரிது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய தேவன் விரும்புகிறார். நாம் மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தை நமக்கு காண்பித்ததைப் போல நாம் ஏழை எளிய மக்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் அதையே விரும்புகிறார். சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலும் அன்போடும் கரிசனையோடும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தகுதியில்லாத நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். நாமும் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுவோம். தேவன் அதில் மகிமைப்படுவார். அவர் நம்மேல் காட்டின இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்றுதான் நம்முடைய தேவன் கூறியிருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு இரக்கத்தை காண்பித்து நாம் அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.